வீடியோ பார்த்துட்டுருக்கிற அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். போன வீடியோவில் நம்ம இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸில் பேக் பார்ட் மட்டும் கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி இந்த பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே நம்ம கை, பட்டி எல்லாமே எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இன்றைக்கி இப்போ இது அலோ ப்ளவுஸு, இதை வச்சு தான் நம்ம கையை மார்க் பண்ண போகிறோம். கை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேக் பீஸை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம இன்றைக்கி கிராஸ் பீஸில் தான் கட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கிராஸ் பீஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேக்குக்கு வந்து நம்ம இந்த ஒரு எண்டில் பேக் பீஸ் எடுத்து கட் பண்ணிட்டே இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இது பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இதனோட இன்னொரு எண்டு எடுத்துக்குவோம். இப்போ இன்னொரு எண்டு எடுத்துட்டு நம்ம கைக்கு கட் பண்ண போகிறோம். இப்போ கைக்கு வந்து இப்போ இதில் ரெண்டு பீஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் ரெண்டு பீஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம இது கரெக்டாக இந்த எண்டில் இப்படி கரெக்டாக மடித்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு துணி வந்து ஏச வாசலாக இருக்குங்க. அப்போ அதை நம்ம கரெக்டாக போட்டுக்குவோம். கரெக்டாக போடும்போது இங்கே கிராஸ் ஆகுறது, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் இதையே கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த துணி இருக்குது பார்த்திங்களா, இதையே வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம அலோ ப்ளவுஸ் எடுத்துக்குவோம். இப்போ அலோ ப்ளவுஸ்லேயும் வந்து கை நமக்கு ஒரு முக்கால் இன்ச்சு அதிகம் வைக்கணும். இப்போ நம்ம அதையே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் முக்கால் இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது கரபாகம், கரபாகம் இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்ச்சே எடுக்கணும். இது கரபாகமாக இருக்கிறதுனால நான் முக்கால் இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம். கையோட உயரம் வந்து அதிகப்படுத்தணும். இப்போ திருப்பி இங்கிருந்து ஒரு முக்கால் இன்ச்சு நான் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அலோ ப்ளவுஸில் இந்த கை பீஸ் எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த மடிப்பு பக்கமும் இந்த மடிப்பு பக்கமும் ஒன்றா வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த சைடு இங்கெல்லாம் ஃபோல்டு இருந்தால் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வச்சுக்குவோம். கையோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தையல் பார்த்திங்களா எங்கே வருதுன்னு, இங்கே இருக்குது தையல். அந்த தையல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு அரை இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தால் பாருங்கள், இங்கே தையல் வருது, இங்கே தையல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து ஒரு அரை இன்ச் மேலே தள்ளி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கை சுற்றளவு வந்து இங்கே வருது இல்லைங்களா, இது கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு நம்ம ஒரு கால் இன்ச்சு மட்டும் லூஸ் வச்சுக்கலாம். லூஸ் வச்சு நம்ம இப்போ அப்படியே இங்கே இதையும் கால் இன்ச்சு நம்ம லூஸ் வச்சு இப்படி கோடு போட்டு இங்கே கொண்டு வந்துக்குவோங்க. இப்போ இதையும் இப்போ அளவு மார்க் பண்ணியாச்சுங்களா, இப்போ இது எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாங்க. இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குவோம். இப்போ இங்கே இருக்கு பார்த்திங்களா, இவ்வளோ டிஸ்டன்ஸு எங்கே தையல் வருதோ அந்த இடத்துக்கு இன்னொரு கோடு போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம ரெண்டு கோடு போட்டாச்சு. இப்போ இங்கிருந்து ஒரு இன்ச் எடுத்துட்டு பாருங்கள், இது இப்படியே கொண்டு வாங்க சரிங்களா. இந்த ஒரு இன்ச்சுக்கு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து அப்படியே ஒரு பாதிக்கு, இங்கே பாதிக்கு இருக்குது பார்த்திங்களா, இதில் இப்படி பாதி கொண்டு வந்துட்டு பாருங்கள், இது கூட இப்படி சேர்த்திக்கணும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு இன்ச்சு இருக்குது இல்லையா, இந்த ஒரு இன்ச்சுக்கு இந்த இடத்துக்கிலேருந்து பாருங்கள், இங்கே ஒரு முக்கால் இன்ச்சு கேப் விட்டுட்டு இது கூட ஜாயின் பண்ணிவிட்டு இதே இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இது வந்து துணி இங்கே நம்ம எங்கே தையல் வருதோ அங்கே கொண்டு வந்து இதையே ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ இந்த அளவுக்கு நம்ம கை மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற நாலு துணியை கட் பண்ணிக்கணும். இப்போ நாலு துணியை கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம இது வந்து ஸ்டிச்சிங் மார்க்கு, இங்கேருந்து ஒரு இன்ச் தள்ளிட்டு இங்கே வரணும். இங்கே நம்ம கொஞ்சம் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணி தைக்க வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள்,
பிங்கி கொண்டு வந்துட்டு இப்போ இது நம்ம எக்ஸ்ட்ரா தானே விட்டுருக்கோம், இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இதை மட்டும் இப்படி க்ராஸாக வெட்டிடுங்க. ஏன்னா நமக்கு அப்போ தான் தெரியும் நம்ம இவ்வளோ தூரம் நமக்கு மடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஹெம்மிங்க்கு மடிச்சிருவோம், இது வந்து நம்ம கை நீளம் கிடச்சிரும். இப்போ இதில் ரெண்டு துணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ரெண்டு துணி எடுத்துட்டு இந்த கீழ் கையை வெட்டிக்கலாம். இப்போ ஒரு இன்ச் இங்கே விட்டோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த தையலோடு நம்ம முடிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வரும், உங்களுக்கு ஒரு சிவன் கண் மாதிரி இப்படி வரும். இப்போ கையை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கை பீஸ் வெட்டியாச்சு இல்லைங்களா, இப்போ இது எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற துணி எடுத்துக்குவோம். இப்போ இது வந்து நாலு பீஸாக இருக்கிறத ரெண்டாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கார்னர் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இது வந்து இப்படி இருக்குது இல்லைங்களா, இது வந்து கார்னராக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பின்பாகம் வெட்டி எடுத்துருக்கோம், இப்போ அந்த பின்பாகத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பின்பாகம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இப்படி க்ராஸாக வைக்கணும். இப்போ நீங்கள் வேணால் இங்கே ஒரு க்ராஸாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த கழுத்து ரெண்டு கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு பார்ப்போம். பாருங்கள் இந்த மாதிரி வச்சு பார்ப்போம், இங்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ க்ராஸு நீங்கள் நல்லா க்ராஸ் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இங்கே துணி இந்த சைடு, இந்த அக்கல் சைடு, கழுத்து சைடு எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்குதா என்னென்னு செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இப்போ வந்து கழுத்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இதில் எப்படி இருக்கோ அதை நம்ம அவுட்லைன் மட்டும் இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுத்தும் நம்ம வந்து பாதிக்கு போட்டுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கழுத்து. இப்போ ஷோல்டர் வந்து இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்குவோம். ஆம்ஹோலும் இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்பு சுற்றளவு இதெல்லாமே அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பேக் பீஸ்லன்னா அவுட்லைன் வரைஞ்சிட்டோம். இனி இதையே எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டோங்களா, இனி வந்து அலோ ப்ளவுஸ் எடுத்துக்குவோம். இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த கொக்கி பக்கமாக எடுத்துக்குவோம். நம்ம கொக்கி பக்கம் எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ கொக்கி பக்கம் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் கிட்டே இந்த ஷோல்டரை வச்சுக்கலாம். இங்கே நம்ம வந்து அரேஞ்ச் எக்ஸ்ட்ரா தானே விட்டுருக்குறோங்க, அதனால் இங்கே அரேஞ்ச் எக்ஸ்ட்ரா விட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த நம்ம கையும் கட் பண்ணும்போது இங்கே அரேஞ்ச் விட்டுருக்குறோம், அதனால் இப்போ இது கரெக்டாக இருக்குது. நம்ம அந்த அரேஞ்ச் விட்டுட்டு இப்படி கரெக்டாக வச்சுக்குவோம். இப்போ கழுத்து பார்த்தீங்களா, இப்போ கழுத்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ இது கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து இங்கே ஏற்கனவே நம்ம வந்து பேக் பீஸில் அரேஞ்சு விட்டு தான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை அப்படியே இங்கே இதையும் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள் இங்கே கொண்டு வந்து இந்த அரேஞ்ச் இந்த மேலே கொண்டு வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைனை இங்கே இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து நம்ம வரைஞ்சிட்டோம். ஃப்ரண்ட்டு கழுத்து தான் மேலே ஏறி இறங்கி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் மேலே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் கீழே இருக்கும். அதனால் நம்ம அலோ ப்ளவுஸை பார்த்து வரைஞ்சிக்குவோம். இப்போ வந்து முன்கழுத்து வரைஞ்சிட்டோம். இனி வந்து முன் கைக்குழி வரையணும். இது வந்து இப்போ பின் கைக்குழியோட அளவு தான். இனி நம்ம முன் கைக்குழி தனியாக வெட்டணும். இப்போ அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டேப் எடுத்துக்கோங்க. இந்த கார்னர் வரது பார்த்திங்களா, இங்கிருந்து நம்ம ஒரு முக்கால் இன்ச்சு எடுத்துக்கோங்க. முக்கால் இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி முக்கால் இன்ச் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போ 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு இது கூடவே கொண்டு வாங்க. கொண்டு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு இந்த முக்கால் இன்ச் எடுத்து பார்த்தீங்களா, அது கூட ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இப்படி கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்து இது கூட அப்படியே சேர்த்திக்கோங்க. இப்போ இது இதுதான் நமக்கு வந்து முன் கைக்குழி சரிங்களா. இப்போ புரிஞ்சிச்சுங்களா. இப்போ நம்ம கப்பு ஷேப்பெல்லாம் மார்க் பண்ண போகிறோங்க. அதுக்கு நம்ம இதே கொக்கி பக்கமே எடுத்துக்குவோம். இப்போ இந்த பாருங்கள், ஏற்கனவே இந்த கப்பு டாட் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் நம்ம இதை வச்சே மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ இதனோட ஹைட்டு இந்த சென்ட்ரு டாட் எடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா, இந்த ஹைட் இந்த பாயிண்ட்டோட பக்கம் எடுத்துகிட்டு இதை பிடிச்சிக்கோங்க. அங்கேருந்து அப்படியே இந்த ஷோல்ட்ரு பக்கமாக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க. இந்த ஷோல்டரோட பாதி அப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஷோல்டர் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்குது இல்லையா, பாதி இந்த தைக்க போகிற ப்ளவுஸில், இப்போ நம்ம எந்த ப்ளவுஸ் மார்க் பண்ண போகிறோமோ அந்த ப்ளவுஸில் ஷோல்டரில் பாதி வச்சுட்டு, இப்போ ஏற்கனவே நம்ம இங்கே அரேஞ்ச் விட்டுருக்குறோம், இந்த அரேஞ்சை விட்டுட்டு அதுக்கு கீழே வச்சு இது வந்து ரொம்ப இப்படி இழுக்க வரக்கூடாது, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி கிராஸ் ப்ளவுஸ் தான், அதனால் இதுக்கு இல்லை எக்ஸ்ட்ரா தான் இழுத்துட்டு வந்திருக்கும். வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாரிங்க, நான் வந்து இப்போ கை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணினுங்களா, ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது என்னாச்சு, வீடியோ ரெக்கார்ட் ஆகும்னு நினச்சிட்டு நான் பாட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன், கடைசியில் போய் பார்த்தா செல்லு ஆஃப் ஆகியிருக்குங்க, அதனால் எனக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் காமிக்க முடியல. நான் இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸ் கட்டிங் தான் போட்டு கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. அடுத்தது வந்து இப்போ பட்டி கட் பண்ணுறதை பார்க்கலாங்களா. இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன், நான் பட்டி கட் பண்ணுறதை காமிச்சிட்டு அப்புறமா நாம் அடுத்த தைக்க போகலாங்க அடுத்த வீடியோவில். இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த துணியில் நம்ம பேக் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம், கை கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போ பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பட்டி வந்து இப்போ பாருங்கள் ரெண்டு துணி இருக்குது இல்லையா, ரெண்டு துணி எடுத்துக்கலாம். இதுக்கு டிசைன் எப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா, இது உள்ளே போகிறது தானே, அதனால் இப்போ கீழே இந்த ரெண்டு துணி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டால் போதும். இப்போ இதை கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவு துணி எடுத்துக்கலாம். இப்போ அளவு துணி எடுத்துகிட்டு நான் பாருங்கள் டேப்பே எடுக்கலை, இப்போ அளவு துணி வச்சு இதை நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க டேப் எடுக்காமல். இப்போ இந்த சைடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடும் நம்ம கரெக்டாக கோடு போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த ஃப்ரண்ட்டு கொக்கி பக்கமாக எடுத்துட்டு இந்த பட்டி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த தையல் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம மடிக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாங்க. இப்போ நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கே கோடு போட்டுக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல. இப்போ இப்படி வச்சுட்டு நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ இது எடுத்துட்டு நம்ம இதை கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துட்டால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த பட்டி எவ்வளோ நீளம் வேணும் அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா. இது வந்து கொக்கி பக்கமும் லூப் பக்கமும் ரெண்டு சைடுமே உங்களுக்கு துணி வரும், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேக் சைடு எடுத்துக்குவோம். இப்போ இந்த பின்பக்கத்தை எடுத்துட்டு இந்த பின்பக்கத்தை ரெண்டாக மடித்து இப்போ நம்ம இந்த அளவு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள் இங்கேயும் நம்ம ஒரு கொஞ்சம் விட்டுருவோம். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அங்கே விட்டு பாருங்கள் இங்கே வச்சுட்டு இப்போ இங்கே துணி இவ்வளோ தூரம் இருக்குது, அதிலிருந்தே நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொக்கி பக்கம் எடுத்துகிட்டு பட்டியோட உயரம் பார்த்துக்கலாம். இப்போ பட்டியோட உயரம் நம்ம ஏற்கனவே இங்கே 3/4 இன்ச்சு அதிகம் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அங்கே வச்சுக்கோங்க. அங்கே வச்சுட்டு இப்போ இந்த உயரம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தையல் இங்கே வருது, இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்களா இந்த சென்ட்ரு எடுத்துக்கணும், இந்த எண்டு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பட்டி வெட்டுறோம் அப்படின்னா அதில் 3 அளவு எடுத்துக்கணுங்க, இந்த கொக்கி பக்க அளவு, இந்த சென்ட்ரு அளவு, இந்த இடுப்பு சைடு ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த 3 அளவுமே எடுத்துக்கணும். இப்போ இது அப்படியே நீங்கள் இதை மடிச்சுக்கோங்க, இந்த சென்டரில் எடுத்து இப்படி மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த நம்ம அளவு வெட்டுன்னு வெட்ட போகிறோம் இல்லைங்களா, அந்த துணியில் வச்சுட்டு இங்கே வச்சுக்கோங்க. பாருங்க இங்கே தையல் வருது, இங்கே மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த கடைசியில் எடுத்துக்குவோம், கடைசியில் எடுத்துட்டு அதையும் இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ண போகிற துணியில் இங்கே வச்சுக்கோங்க. பாருங்கள் இங்கே தையல் வருது, ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி இப்போ மார்க் பண்ணிவிட்டு நமக்கு 3 அளவுமே கிடச்சிரும். இப்போ நம்ம இது ஜாயின் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணது எல்லாத்தையும் இப்போ கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு
பட்டி கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நாலு துணி வேணும் நமக்கு. அதனால் இப்போ துணி இருக்கான்னு பார்க்கலாங்க. எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா நம்ம இதிலேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நிறையாவே துணி இருக்குது, அதனால் நான் இதிலேயே இன்னும் ரெண்டு பட்டி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வச்சுக்கலாம், பின்பக்கத்தை கரெக்டாக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த நம்ம கட் பண்ணதை எடுத்துட்டு இன்னும் ரெண்டு பட்டி கட் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, இப்போ நாலு பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ இதே துணி நமக்கு நாலு பட்டிக்கு கிடச்சிடுச்சு. இப்போ இந்த மீதி துணி எல்லாம் கசகசான்னு எடுத்து வைக்கக்கூடாதுங்க, இதையே நீட்டாக மடித்து வச்சுக்கணும். இப்போ இது ஏன்னா நம்ம பட்டிக்கு கிராஸ் பீஸ் எல்லாம் கொடுக்கும்போது நீட்டாக இருக்கணும், அதனால் நம்ம இதை அப்படியே நீட்டாக மடித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தைக்கும்போது அப்பமா கிராஸ் பீஸும் பட்டன் பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் கட் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு, கையும் கட் பண்ணியாச்சு, இப்போ பட்டியும் கட் பண்ணியாச்சுங்க. இனி இது எல்லாமே தைக்கிறது தான். இந்த தைக்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த கட்டிங்கில் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்திலே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷன் வருங்க, அந்த ஆளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்குங்க. மீண்டும் இது ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.